வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா சரணம் 55வது பதிவாக சந்ததம் வந்த தொடராலே எனும் திருப்பரங்குன்ற திருப்புகழை பதிவு செய்கிறோம். பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலைவடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு பரம் குன்றம் என பிரித்து பார்த்தால் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. குகையில் கற்கிமுகி எனும் அரக்கியால் அடைக்கப்பட்ட நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடி முருகன் மகிழ்ந்து கற்குகையிலிருந்து நக்கீரர் மற்றும் 999 புலவர்களை விடுவித்த தலம் திருப்பரங்குன்றம். திருமுருகாற்றுப்படை பாடல்களின்படி இது முதலாவது படை வீடாக கருதப்படுகிறது. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பொழுது தன் தாயாரின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்த பொழுது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும், மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த பொழுதிலும் கூட சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாத காரியமான காரணத்தினால் இந்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்து திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததின் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பது. அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்தார், சூரபத்மனை அழித்தார், அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை குடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையிலே இந்திரன் தன் மகளாகிய தெய்வயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தேவியானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்திலே நடந்தது, இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். எப்பொழுதும் பாசம் என்கின்ற தொடர்பிலே துயரத்தால் சோர்ந்து தெரியாமல், முருகா உன்னை நான் எப்பொழுதும் நினைத்து என்னுடைய உள்ள கண்ணால் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அருணகிரி பெருமான் திருச்செந்திலையும் தென்பரங்குன்றத்தையும் நினைத்து கண்டி என்கின்ற இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த தலத்தையும் இந்த திருப்புகளிலே பாடியிருக்கிறார். சந்ததம் வந்த தொடராலே எனும் பாடலை வாசஸ்பதி ராகத்தின் ஆதி தாளத்தில் செல்வி நித்யஸ்ரீ ரமேஷ் அவர்கள் குரலில் கேட்போமாக.